மக்களே, இப்ப நான் சொல்றத நீங்க நிச்சயமா நம்ப மாட்டீங்க. என்னவா இருக்கும் எனக்கு தான் தெரியும். கேளுடா. என்னன்னா, எனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு, தம்பி வேமா வாங்க வேமா வாங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியல நிறைய லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு. சரின்னு போயிட்டு எல்லா லெட்டரையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றா. பாப்போம். பாருங்க, நமக்கு இவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்கு. இது அது இல்ல, லெட்டர் படிக்க வந்திருக்கோம். எல்லாருமே நம்மளோட புத்தகத்தை வாங்கிட்டு நம்மளோட நாவலில் உள்ள கதையை படிச்சுட்டு நமக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்றுனா நம்ம உட்காந்து படிக்க போகிறோம். அவதாயா இவ குப்பை வண்டியா வந்துருக்கணா? எது குப்பை வண்டியா? வெட்ட வழியில் அவன் கதை வந்துட்டுறது. குப்பையா அண்ணா? குப்பை நான் நேற்றே போட்டேண்ணா. ஆமாம், இன்னைக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு. ஓகேண்ணா, ஓகே. இதுவும் கனவா? உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு டே டூ ஆஃப் நாவல் யாத்திரை. இப்போ நம்ம டே டூ ஆஃப் நாவல் யாத்திரையில் இருக்கோம். டே ஒன்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ் செட்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சிட்டேன். அது என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நான் டே ஒன் கார்டில் கொடுக்குறேன், சும்மா போயிட்டு பார்த்துட்டு வாங்க, 4 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. எவனோ போட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இது விளாண்டு. ஸோ டே டூ ஆஃப் நாவல் யாத்திரையில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி அல்லது இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிளான் அப்படின்னா, நான் என்னோடய இன்விடேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பப்ளிஷிங் ஈவெண்ட்டுக்கு இன்விடேஷன் முடிச்சிட்டேன். அது இருக்குது. ஸோ இதுதான் இன்விடேஷன். வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, பின்னாடி கண்டென்ட் இருக்குது, பட் காமிக்க மாட்டேன், சர்ப்ரைஸ். ஓகே. ஸோ இன்விடேஷன் முடித்தாச்சு. நம்ம இன்விடேஷன் கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ப்ரீ ஆர்டர் மேக் பண்ண போகிறோம். ப்ரீ ஆர்டர் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட பப்ளிஷிங் ஈவெண்ட் முழுக்க முழுக்க பட்ஜெட்டாக தானே பண்ணுறோம். ஸோ அது பண்ணணும் அப்படின்னா நமக்கு காசு வேணும்ல. ப்ரீ ஆர்டர் மூலயமா கொஞ்சம் நமக்கு காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பிளான் என்னென்னா, ப்ரீ ஆர்டர் மேக் பண்ணுறோம், பப்ளிஷிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? அவ்வளோதான். சட்டா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?